அண்மை செய்தி. கடந்த 5 ஆண்டுகளாக ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த நீதியரசர் ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் தற்போது விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரில் வழங்கியிருக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்திய நீதியரசர் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் தற்போது சுமார் 600 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தற்போது ஆறுமுகசாமி அளித்திருக்கிறார். 14 முறை விசாரணை ஆணையத்தினுடைய காலங்கள் நீட்டிக்கப்பட்டு 5 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி வந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் தற்போது விசாரணை முடிவு பெற்று விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி 2017 அன்றைக்கு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் தொடங்கப்பட்டு ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதியரசர் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் தற்போது முழு விசாரணை அறிக்கையையும் தற்போது 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கியிருக்கிறார். விவரம். வணக்கம். நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த விசாரணை மேற்கொண்ட ஆறுமுகசாமி ஆணையம் இன்று தமிழக முதலமைச்சரிடம் முழு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். சற்று முன்னதாக இந்த அறிக்கையானது தமிழக முதலமைச்சரிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை பொறுத்தவரையில சுமார் 600 பக்கங்கள், அதாவது 590 பக்கங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரண்டு பிரிவாக இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தமிழிலே அதாவது விசாரணை நடத்தப்பட்டு அந்த அறிக்கையினுடைய விவரங்கள் எல்லாம் தமிழிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் அதிகமான இடங்களில் மெடிக்கல் டேர்ம்ஸ், மருத்துவ குறிப்புகள் சம்பந்தமான அந்த வார்த்தைகள் வரக்கூடிய காரணத்தினாலே இன்னும் தெளிவாக ஒரு கிளாரிட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையினுடைய பக்கங்கள் 590 பக்கங்கள் என்றும் ஆங்கிலத்தில் குறைவாகத்தான் அந்த பக்கங்கள் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 24. நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் அந்த விசாரணை தொடங்கிய நாள் என்பது அக்டோபர் 27. ஏறக்குறைய 157 நபர்களுக்கு சம்மன் அனுப்பி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முழுமையான விசாரணையை மேற்கொண்டது. அது மட்டுமில்லாமல் பிரமாண பத்திரம் மனு தாக்கல் செய்து ஆஜரானவர்கள் 8 பேர் என மொத்தமாக அனைவரிடமும் விசாரணை நிறைவு பெற்று அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்து கொள்கை அடிப்படையிலே ஆறுமுகசாமி விசாரணை ஆணையமானது தன்னுடைய அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறது. ஏறக்குறைய அந்த 2017 அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் என்பது 4 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையான விசாரணை செய்து தற்போதுதான் இந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 17 முறை இந்த ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையை பொறுத்தவரையிலே அப்போது முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், அதே போல சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள், எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வந்து சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், குறிப்பாக அப்பல்லோ மருத்துவமனையின் உரிமையாளர் மற்றும் அங்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மூத்த மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருமே வந்து இந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திலே ஆஜராகி தங்கள் தரப்பு விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மரணம் என்பது ஒரு சந்தேக மரணம் என்று அப்போது பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையிலே ஆறுமுகசாமி விசாரணை ஆணையமானது அமைக்கப்பட்டது. அவ்வப்போது பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்தது. தொடர்ந்து சமீபத்தில் கூட எய்ம்ஸ் மூலமாக அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ற அடிப்படையிலே தான் அந்த பதிலானது அமைந்திருந்தது. இந்த நிலையில தான் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முழுமையாக இந்த விசாரணையை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த 600 பக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த இறுதி அறிக்கையை சற்று நேரத்துக்கு முன்னதாக தமிழக முதலமைச்சரிடம் நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் அந்த அறிக்கையை ஒப்படைத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் ஆறுமுகசாமி அவர்கள் வெளியிலே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நமக்கு விரிவாக தெரிய வரும். ராஜேஷ், அண்மை காலமாதான் இதற்கு முன்பாக ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அந்த விசாரணை ஆணையத்துல அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் OPS வந்து ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். தொடர்ந்து மருத்துவர்கள் அடங்கிய குழுவும் வந்து ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தனர். OPS கூறக்கூடிய அந்த ஒரு பதிலை வந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது உண்மை வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தொடர்பான விவரங்களும்
ஓபிஎஸ் அவர்கள் அப்போது தற்காலிக முதலமைச்சராக அப்போது நியமனம் செய்யப்பட்டிருந்தார். காரணம், முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காரணத்தினாலே அரசை வழிநடத்தவும் முக்கியமான திட்டங்களை எடுப்பதற்கும் அப்போது அவர் முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே நடந்தது என்ன என்பது குறித்தெல்லாம் விசாரிப்பதற்காக அவருக்கு முறைப்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சம்மன் அனுப்பப்பட்டு அவர் வந்து சந்தித்து அவர் விசாரணை ஆணையத்திலே அவர் ஆஜராகி இருந்தார். அப்படி ஆஜராகி இருந்த போது அவர் ஏற்கனவே அந்த தர்ம யுத்தம் காலகட்டத்திலே பல்வேறு முரண்பாடான சந்தேகங்களை எல்லாம் எழுப்பியிருந்தார். குறிப்பாக, என்னை பார்க்க அனுமதிக்கவே இல்லை, அங்கே இருந்தவர்கள் முறையான சிகிச்சை தான் அளித்தார்களா, வெளிநாட்டிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அழைத்து சென்றிருந்தால் நிச்சயம் காப்பாற்றியிருக்கலாம், இப்படி பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையிலே அவர் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது, எனக்கு தெரிந்த உண்மைகளை எல்லாம் நான் சொன்னேன், எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த சந்தேகமும் கிடையாது, அப்போது பொதுமக்களிடம் தொண்டர்களிடம் ஒரு சந்தேகம் என்பது தொடர்ந்து இருந்து வந்தது, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும், உண்மை என்ன என்பதை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆணையம் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன், எனக்காக அல்ல பொதுமக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் தான் அந்த கோரிக்கையை நான் வைத்தேன் என்றெல்லாம் அந்த பரபரப்பான தகவல்களை எல்லாம் செய்தியாளர்களை முன் மத்தியிலே அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மருத்துவத்துறை வல்லுநர்கள், உயர் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலரும் இந்த ஆணையத்திலே ஆஜராகி அவர்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை எல்லாம் தெரிவித்தார்கள். அதாவது, ஜெயலலிதா அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்ட போது என்ன நிலையில இருந்தார், அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது, தொடர்ந்து அவர் எத்தனை நாட்கள் மருத்துவமனையினுடைய கண்காணிப்பில் இருந்தார், அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலிருந்து வந்த எய்ம்ஸ் மருத்துவக்குழுவினர் அவர்கள் என்ன மாதிரியான அந்த பரிந்துரைகளை வழங்கினார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் ஆணையம் கவனமாக கேட்டு பதிவு செய்து கொண்டது. இந்த நிலையில தான் சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முழு விசாரணையும் நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையானது, சுமார் 590 பக்கங்கள் கொண்ட அறிக்கையானது தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களிடம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட, அந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கூட திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்தது, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் மர்ம மரணம் என்று சந்தேகம் வெளியிட்டு உரிய முறையிலே விசாரணை நடத்தி அவருடைய மரணம் தொடர்பான உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் கூட பல இடங்களில் பேசியிருந்தார். அந்த அடிப்படையிலே இந்த விசாரணை அறிக்கையானது தற்போது முழுமையாக முடிக்கப்பட்டு முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆறுமுகசாமி அவர்கள் இந்த அறிக்கையை முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி அவர் சந்திக்கும் போது அவர் சந்தித்த விஷயங்கள், அவர் யார் யாரிடம் என்ன மாதிரியான தகவல்களை எல்லாம் விசாரணை செய்து கொடுத்திருக்கிறார், தமிழக அரசுக்கு ஏதேனும் பரிந்துரைகள் கொடுத்திருக்கிறாரா, அதில் ஏதேனும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறதா உள்ளிட்ட பல விவரங்கள் நமக்கு தெரிய வரும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.